நானும் நானும் சேர்ந்து பணங்கொட்டையே வந்து ஊன போறோம். சும்மா இல்ல பணங்கொட்டை ஊன போறோம். அதுக்காக பணங்கொட்டை பொறுக்க வந்திருக்கோம். பொறுப்போமாடா பொறுப்போம். பாத்து பொறுக்கு ஒண்ணுன்னா பொறுமையா பொறுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. அங்க போய் அங்கிட்டு இருக்கத பொறுக்கு நான் அங்கிட்டுக்கிட்டேன். இந்த அங்கிட்டுவாடா பாருங்க எப்படி இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். இந்த இது பெருசு பெருசா இருக்கு. ஆனா இதெல்லாம் எரிஞ்சு கிடக்கு. போட்டு எரிச்சுட்டோம். ஒண்ணுன்னா பொறுக்கி போட வேண்டியதான். இங்க நிறைய கிடக்கு. இந்த பக்கத்து உள்ள ஒரு பூ இருக்கும். வா வெட்டி தரேன். வெட்டே முடியல. இன்னொரு வெட்டு வெட்டு நல்லா ஓங்கி. இங்க பாருங்க இதான்டா சொன்னேன். இப்ப எடுத்து தரேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அதை சாப்பிடு. அது சாப்பிடாத ஒண்ணும் பண்ணாது. எப்படி இருக்கு? இதுதான் இதுதாங்க பணம் பூ. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில நான் பண்ண மாதிரி இருக்கையில பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல அவ்வளவு பணமரம் இருந்துச்சு. இப்ப பணமரமே இல்லை. எல்லாத்தையும் வெட்டிட்டு குறைஞ்சது ஒரு 50 பணம் கொட்டையாவது ஊனணும்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். இது எதுக்கு உண்டுன்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இப்போ ஒரு புயல் அடிச்சிச்சு பார்த்தீங்களா நம்ம ஊர்லலாம் கஜா புயல். இந்த பனைமரம் ஒரு மரம் கூட விழுவலை. ஊரில் இந்த தென்னை மரம் பூரா கீழே விழுந்துட்டு. இது இருந்தால் நமக்கு வந்து நீரை வந்து நீர் பிடிப்பு கீழே இருக்கிற நிலத்தடி நீரே குறையாது. இது ரொம்ப நல்லது. இதில் நிறையா இருக்குது. நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். வாங்க பின்னாடியே வாங்க பொறுக்கிட்டு அங்கே ஊனையில் எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் சொல்றது மட்டும் கேளுடா. கொட்டை பொறுக்க வந்தா பொறுக்கு. நீ தான் பெருசு பெருசா பொறுக்குற. இதுல ஒரு போட்டி பெருசுதான். இது வேஸ்ட். ஒண்ணு காவாது. சரியான பழமா இருக்கு. இதை சாப்பிடலாம். எனக்கும் சாப்பிடணும்னு தோணுது. இருந்தாலும் இதை கொண்ட நட்டு வச்சு மரம் ஆகட்டும். மரம் ஆனவொன்னையும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இதை சாப்பிட்டு நம்ம பேரை சொல்லிட்டு இருக்கட்டும். எவ்ரி சூப்பரா. தூக்கிட்டு வரனால வாடா. பணங்கொட்டை ஊன்றது ஒன்றும் ஒரு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ரொம்ப சாதாரண விஷயம். இப்போ நம்ம பொறுக்கணும் தெரியுமா பணம் பழம். அதில் வந்து ஒரு பழத்தில் 3 கொட்டை இல்லைன்னா 4 கொட்டை இருக்கும். அதை 4 பிரிச்சுக்கிட்டு எப்படி ஊணும்னு சொல்கிற மாதிரிங்க. ரொம்ப குழிலாம் தோண்ட தேவையில்லை. சும்மா மம்பட்டியில் ஒரு கொட்டை எடுத்துக்கிட்டு இதை இப்படி எடுத்து இந்த அருக்கில் இந்த பஞ்சு மாதிரியான இடம் அதை வந்து பூமியை பார்த்து வைக்கணும். இப்படி வச்சுட்டு சும்மா இப்படி அமுக்கிட்டா போவோம். இந்த மண்ணெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த கரை உரமாக வச்சாதான் இந்த மண்ணெல்லாம் அரிக்காமல் தடுக்கிறது தான் இந்த கரை உரமாக. அதனால அமைக்க விடுறா.
நம்ம வெற்றிகரமாக கொண்டு வந்த பணம் கொட்டையெல்லாம் ஊனி முடிச்சாச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் ஊரில் ஊனிங்கன்னா நமக்கு மட்டும் நல்லது இல்லை, நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் நல்லது. பார்த்தீங்களா சொன்னால் என்ன ஓட்டுறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஊர்லேயும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஊனுங்க. இந்த குளத்தை சுற்றி ஒரு 53 கொட்டை வந்து இன்றைக்கி நான் நண்டு அப்புறம் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து ஊனியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ஊனுங்க. முக்கியமானது இதை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.